ஹாய், வெல்கம் டு இனிப்பு புளிப்பு. இன்றைக்கி நம்ம இனிப்பு புளிப்பில் மில்க் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 100 ml பால் எடுத்துக்கோங்க. பால் வந்து மிதமான சூட்டில் இருந்தால் போதும். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ஈஸ்ட் எடுத்தீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும் பாலில். நான் வந்து இதை டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் எடுத்துருக்கிறதுனால அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். இது கூடவே 5 tablespoons பவுடர் சுகர், 1/4 tablespoon உப்பு, 250 g மைதா மாவு எடுத்திருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக கையில் ஒட்டுறாப்பில் தான் இருக்கும், ஆனால் அது சரியாயிடும். நம்ம பிசையும் போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் வந்து 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1/2 hour 1 hour ஊற வைப்பாங்க. இது அந்த மாதிரி தேவையில்லை. நீங்கள் 10 நிமிஷம் நம்ம நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சாலே போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ பீஸ் போட்டுடலாம். இன்றைக்கி நான் வந்து 4 pieces எடுத்துக்க போகிறேன், சின்ன சின்ன பீஸாக. இது இந்த மாதிரி நல்லா இழுத்து அடிப்பக்கமாக வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா இது மேலே கொஞ்சம் நம்ம எள்ளு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். நீங்கள் ஒயிட் கலர் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் எடுத்திருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ இது கூடவே லைட்டாக நான் பால் சேர்த்து கோட்டிங் கொடுக்க போகிறேன். ரொம்ப லைட்டாக கொடுத்தா போதும். ஏன்னா பால் அதிகமாக கோட்டிங் கொடுக்கும்போது பன் வந்து நல்லா ப்ரௌன் கலர் கொடுக்கும் நமக்கு. ஆனால் நம்மளோட பன் வந்துட்டு லைட் ப்ரௌன் ஷேடோ அண்டு ஒயிட் ஷேடோ கொடுக்க போகுது. அதனால் லைட்டாக ரொம்ப லைட்டாக நாம் தடவுனா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு இட்லி தட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி நான் வந்து சின்ன பிளேட் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடியில் நீங்கள் வந்து ஒரு பிளேட் அப்படி இல்லாட்டி ஸ்டாண்ட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிளேட் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே இதை வச்சுக்கலாம். இப்போ அதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பன் வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் டபுளாக இருக்குது, ரொம்ப டபுளாகலை, கொஞ்சமாக இருக்குது. இன்னும் இது ஒரு டைம் ஆகும் நமக்கு வேகிறதுக்கு, 30-40 நிமிஷம் ஆகும். பாருங்க இன்னும் கொஞ்சம் பெருசாயிருச்சு. இப்போ சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. பாருங்க நம்மளோட பன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெளியே எடுத்துடலாம். பாருங்க நம்மளோட பன் வந்துட்டு லைட் ப்ரௌன் ஒயிட் ஷேடோல தான் இருக்கு. மேலே வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது, கீழே மட்டும்தான் நமக்கு ப்ரௌன் ஷேட் கொடுத்துருக்கு. இப்போ நான் இது சூடாக இருக்கும்போதே இதில் கொஞ்சம் நம்ம நெய் தடவிடலாம். எல்லா இடமும் நல்லா தடவி விட்டுருங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுங்க நமக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா வாசனையாக இருக்கு. பாருங்க நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இன்னொரு பன்னு கூட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க எல்லாமே நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் இனிப்பு புளிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.